வீல் சேர், ஒரு பக்க கண் பார்வை இழப்பு. உலக வல்லரசுகளை மிரள வைத்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அதிர வைக்கும் தகவல்கள். இஸ்ரேலின் தாக்குதலால் சிறிய வயதிலேயே பெற்றோரை இழந்து இளம் வயதில் மனைவி மற்றும் குழந்தைகளை இழந்து தனது உடல் ஆரோக்கியத்தையும் இழந்த ஒரு அகதிதான் ஹமாஸ் அமைப்பின் தற்போதைய இராணுவ பிரிவு தலைவர் முகமது டெய்ஃப். இஸ்ரேலின் அதிநவீன உளவுத்துறையான மோசாத் இவரை கொல்வதற்காக 7 முறை முயற்சி மேற்கொண்டு தோல்வியை மட்டுமே தழுவியது. இதனால் இவரை இஸ்ரேல் 7 பிறவிகள் கண்ட பூனை என்று கிண்டலாக அழைத்து வந்தது. ஒருமுறை நடந்த தாக்குதலில் ஒரு பக்க கண் பார்வை மற்றும் கால் மூட்டில் எலும்பு முறிவை சந்தித்தார் டெய்ஃப். சுமார் 20 ஆண்டு காலங்கள் வீல்சேரில் அமர்ந்து ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவை இயக்கி வந்துள்ளார். இவரை பற்றிய சில முக்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காசாவில் உள்ள அகதிகள் முகாமில் பிறந்த இவரது இயற்பெயர் முகமது டெய்ஃப் இப்ராஹிம் அல் மஸ்ரி. காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் படித்தவர். இவரது முன்னோர்கள் 1950களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போரில் உயிர் துறந்தவர்கள். ஹமாஸ் அமைப்பில் இணைந்த இவர் அதன் அதிமுக்கிய தலைவராக இருந்த என்ஜினியர் எனப்படும் யஹியா அயாஷின் நெருங்கிய கூட்டாளியாக இருந்துள்ளார். யஹியா அயாஷ் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதில் கைதேர்ந்த வல்லவர். அவரை இஸ்ரேல் குறிவைத்து கொன்றது. இருப்பினும் தாக்குதல் தொடர்ந்து வந்தது. இதன் பின்னணியை இஸ்ரேல் விசாரித்த போது முகமது டெய்ஃப் என்ற நபரை பற்றி அறிந்து கொண்டது. அப்போதிலிருந்தே இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாத்தின் ஹிட்லிஸ்டில் இடம் பிடித்தார் டெய்ஃப். இவரது தலைக்கு தொடர்ந்து குறிவைத்து வந்தது இஸ்ரேல். இதனால் தலைமறைவு வாழ்க்கை வாழத் தொடங்கினார் டெய்ஃப். இவரை டெய்ஃப் என ஹமாஸ் அமைப்பினர் அழைக்க தொடங்கினர். டெய்ஃப் என்றால் விருந்தாளி என்று பொருள். காரணம், இவர் எப்போது வருவார், எப்போது செல்வார் என்பது யாருக்கும் தெரியாது. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் இருந்து தப்புவதற்காக பாலஸ்தீனியர்கள் ஆழமான சுரங்கங்களை தோண்டுவது வழக்கம். தனது வாழ்நாளில் பெரும்பகுதியை அந்த சுரங்கத்திலேயே கழித்தார் டெய்ஃப். இதனால் இவரை கொல்வது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வந்தது. ஒருமுறை இவர் இருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் குண்டுமழை பொழிந்தது. அதில் அவரது மனைவி மற்றும் ஆண் குழந்தை அலி ஆகியோர் கொல்லப்பட்டனர். இவரும் பலியாகியிருப்பார் என்று இஸ்ரேல் நம்பியது. ஆனால் அவர் அப்போது வீட்டில் இல்லை. அவர் பத்திரமாக இருப்பதாக ஹமாஸ் அறிவித்தது. அடுத்தடுத்து சுமார் 7 முறை இவரை கொல்வதற்காக இஸ்ரேல் முயற்சி மேற்கொண்டது. 7 முறையும் தப்பினார் டெய்ஃப். ஒருமுறை தாக்குதலில் இவரது ஒரு பக்க கண் பார்வை பறிபோனது. மேலும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனால் சக்கர நாற்காலியில் தனது பணிகளை தொடங்கினார். சுமார் 20 ஆண்டுகளாக சக்கர நாற்காலியில் இருந்தவாறு ஹமாஸ் இயக்கத்தை இயக்கி வருகின்றார். ஹமாஸ் அமைப்பின் முக்கிய ஆயுதமான ஏவுகணைகளை உருவாக்கியதில் இவரது பங்கு பேசப்படுகிறது. ஹமாஸ் முக்கிய தலைவர்களை இஸ்ரேல் தேடி தேடி கொலை செய்து வந்ததால் மூத்த தலைவர்களின் இருப்பிடங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டன. அதனால் கடந்த 7 ஆண்டுகளாக டெய்ஃப் பற்றிய தகவல்கள் அதிகம் வெளிவரவில்லை. தற்போதைய தாக்குதலுக்கு மூளையாக இவர் இருந்ததால் மீண்டும் இஸ்ரேலின் ஹிட்லிஸ்டில் முதல் பெயராக இவர் பெயர் உள்ளது. இவரது சிறுவயது புகைப்படம் மட்டுமே தற்போது உள்ளது. 54 வயதாகும் இவர் தற்போது எப்படி இருப்பார் என்பது வெளியுலகிற்கு தெரியாது. இது பற்றி BBCயிடம் கூறியுள்ள இஸ்ரேலிய மூத்த உளவு அதிகாரி ஒருவர், மொபைல் போன் கம்ப்யூட்டர் பயன்படுத்தாத ஒருவர் பற்றி எந்த நாட்டின் உளவுத்துறையும் எந்த தகவலையும் சேகரிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார்.